ஒரு ஊரில் மிகப்பெரிய பணக்காரன் வாழ்ந்து வந்தானாம். டோட் அவனிடம் இல்லாத சொத்துக்களே இல்லையாம். அவ்வளவு பெரிய பணக்காரனாம். டோட் அவனுக்கு குதிரைகள் என்றால் மிகவும் பிரியமாம். டோட் இங்கு சென்றாலும் குதிரையில்தான் செல்லுலார் அந்த பணக்காரன். டோட் அவனிடம் அனைத்து ரகங்களிலும் குதிரைகள் வரிசையில் நின்றன. உலகிலேயே மிக வேகமாக ஓடும் குதிரையும் அவனிடம் இருந்தது. டோட் ஒரு நாள் அவனிடம் இருக்கும் அந்த வேகமாக ஓடும் குதிரையை எடுத்துக்கொண்டு அவனுடைய சொந்தக்காரர் ஒருவரை பார்ப்பதற்காக அவருடைய ஊருக்கு செல்ல தயாரானான். ஆனால் பாவம் அவனுக்கு அந்த ஊருக்கு வழி தெரியாது. டோட் ஆனால் நம்மால் அந்த ஊரை கண்டுபிடித்து விட முடியும் என்ற நம்பிக்கையில் குதிரை ஏறினான் அந்த பணக்காரன். டோட் இரண்டு நாட்கள் தொடர்ந்து பயணம் மேற்கொண்டான். எவ்வளவு தூரம் சென்றிருப்பான் என்பது அவனுக்கு தெரியாது. டோட் சிறிது இளைப்பாராலாம் என்று ஒரு மரத்தடியில் குதிரையை நிறுத்திவிட்டு உட்கார்ந்தான். அப்போது அங்கு வந்த வழிப்போக்கர் ஒருவர், ஐயா நீங்கள் எங்கே சென்றிருக்கிறீர்கள் என்று கேட்டார். டோட் அதற்கு அந்த பணக்காரன் அவனுடைய உறவினருடைய ஊரைச் சொன்னான். சரிங்கள் ஐயா என்ற வழிப்போக்கர் சிறிது தூரம் நடந்து சென்றார். டோட் உடனே தன் பயணத்தைத் தொடங்க நினைத்த பணக்காரன் உடனே குதிரை ஏறினான். டோட் வழிப்போக்கன் சென்ற வழியே குதிரையை ஓட்டினான். டோட் அவ்வழியே அந்த குதிரை வருவதை பார்த்த வழிப்போக்கன் அந்த குதிரையை நிறுத்த முயன்றான். டோட் ஐயா இது நீங்கள் சொன்ன ஊருக்கு போகும் வழியல்ல என்றார். அந்த ஊருக்கு இதன் எதிர்த்திசையில் அதாவது நீங்கள் வந்த வழியே செல்ல வேண்டும் என்றான். டோட் அந்த பணக்காரனோ யார் நீ எனக்கே வழி சொல்கிறாய்? நான் எவ்வளவு பெரிய பணக்காரன் தெரியுமா?